இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையுமே ஜாய் டிவியின் மூலமாய், யூடியூப் சேனல் வழியாய், ஃபேஸ்புக் மூலமாய், யார் நீங்க எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே, டிவியிலோ டிவைஸ்லோ எங்கிருந்தோ நான் சொல்கிற வார்த்தை கவனிங்கள். இன்று இரவு உங்களுக்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். யார் நீங்க இருளின் பிடியில் இருக்கிறதா உங்களை பார்க்குறீங்க? உங்க பிரச்சனைகளுக்கான காரணம் உங்களுக்கு புரியல. ஏன் இப்படிப்பட்ட போராட்டத்துக்குரிய சூழ்நிலை? நாளாக நாளாக உங்க மனசுல பாரம் அதிகமாகி கொண்டே வருகிறது, பயம் அதிகமாகி கொண்டே வருகிறது, குழப்பங்கள் அதிகமாகி கொண்டே வருகிறது. உங்களால் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியல, போராட்டங்களை சமாளிக்க முடியவில்லை. தோற்று கொண்டிருக்கிறவராய் நீங்கள் உங்களை பார்த்தால் தோற்று விடுவேனோ என்று பயந்தால், நண்பர்களே, நான் உங்களுக்காய் ஒரு வீடியோ காண்பிக்க போகிறேன். தயவு செய்து அந்த அடையாளங்களை கவனியுங்கள். இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் பார்த்தால் பல வருஷமாய், புரிந்து கொள்ளுங்கள். இது எப்படிப்பட்ட அடையாளம்? உங்களால் புரிந்து கொள்ள கூடுமானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவை என்பதை உங்களால் உணர முடியும். இந்த உதவியின் பிற்பாடு நீங்க இருக்கிற அந்த இருளான சூழ்நிலை விட்டு கண்டிப்பாய் உங்களால் வெளியே வர முடியும். 12 அடையாளங்கள். இந்த அடையாளங்களில் ஒன்றோ அல்லது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாய் பார்த்தால் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைக்கு பின்பாக எது செயல்படுகிறது என்று வீடியோ பாருங்கள். இப்பொழுதே அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது, இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282/681 ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நிலைமையில ஆலயத்துக்கு வந்திருந்த ஒருத்தர், அவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது, வழி தெரியல, பல இடங்களுக்கு போய் யார் யார் என்னென்ன செய்ய சொன்னாங்களோ அவங்க எல்லாமே செய்தாங்க. மிக சரியா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ நீங்க எல்லாமே செய்துட்டு இருக்கலாம், செய்திருக்கலாம். காரணம், உங்களுக்கு உதவி தேவை. ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு விதத்துல நீங்க இந்த நிலைமையிலிருந்து வெளியே வரணும்னு துடிக்கிறீங்க. ஆனால் எவ்வளவு நீங்க முன்னோக்கி போறீங்களோ அவ்வளவு படுகொடியிலே செல்வதை போல நீங்கள் பார்க்கலாம். ஒரு கடுகளவும்
முன்னேற்றம் இல்லாத நிலைமையில் நீங்கள் இருந்தால் திருமதி ஜெயமதி சாட்சியை கவனியுங்கள் நண்பர்களே. எப்படி இந்த பிடியிலிருந்து அவர் குடும்பம் விடுதலையாக்கப்பட்டது, இன்று எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாய் இலவசமாய் அவர் பெறவில்லை, அவர் அதற்கான காரியங்களை செய்தார், அதற்காய் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார், தேவனை அணுகினார், தன் நிலைமையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார், தன் சூழ்நிலையை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார். கண்டிப்பாய் மனுஷனால் எது முடியவில்லையோ தேவனால் முடியும். ஆவிக்குரிய பாதிப்பிலிருந்து ஜெயமதி அவர் விடுதலையாக்கப்பட்டார். தயவு செய்து சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த அடையாளங்களில் ஒன்றோ அல்லதா இரண்டோ மூன்றோ எல்லாவற்றால் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக இருந்தால் இந்த சாட்சியின் மூலமாய் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், உணர்த்துகிறார், நீங்களும் விடுதலையாக்கப்பட முடியும். சாட்சி கேளுங்கள் நண்பர்கள். என் பேர் ஜெயமதி, என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலையுமே என்னால் வந்து வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில் தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில் தூக்கம் வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினால தான் இறந்தார். அதே செய்வினை என்னையும் எங்கள் அம்மாவையும் பாதிச்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குதுன்னு நான் யோசிச்சுருக்கேன், அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவில் என்னுடைய வாலிப வயதுலேயும் என்னை பாதிச்சுது. என்னால் பள்ளிக்கூடத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னுடைய வாழ்க்கையில் தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு, ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோடு நான் 16 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்கு, அதற்காக நான் தங்கத்தை தியாகமாக கொடுத்துருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமாக கொடுத்துருக்கேன், உணவுப் பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியாக நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியாக எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனால் எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யலை. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்கிறாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில் நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க இருக்க மோசமாக போச்சு. என்னால் உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்கார மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல, நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது நான் எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்த பிற்பாடு விசுவாசின் வார்த்தையை ஏற்றுக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவனிடத்தில் சொன்னேன், தேவனே நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்போ நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தால் தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்தில் நான் விடுதலையை பார்த்தேன். தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியாக உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்கிறது அந்த பயம், என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனால் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்தில் செய்வினையிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மைத்தன்மையாக இருக்கணும், நான் தசம பாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நாம் உண்மையாக இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் எல்லாமே இல்லைனா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல, எல்லாமே இல்லைனா எதுவும் இல்லைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை
கூர்ந்து கவனிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்மின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை ரெண்டே ரெண்டு தட்டு அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மற்றபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு, முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால என்னால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்லை. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறை தான் செய்யறாங்க, எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. எல்லா பீடத்தினையும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்துருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவரா இருப்பீங்க. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர்களே, இவ்வுலகத்திலே இருள் உண்டு, வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. அந்த இருளை ஜெயிப்பதற்கான சக்தி தான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் ஜெயமதி அவர் பெற்றுக்கொண்டார். தேவனுடைய வார்த்தை என்று நான் சொல்லும் போது வெறும் பைபிள் வசனம் அல்ல நண்பர்களே. எந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிறாரோ அவருடைய வார்த்தையிலிருந்து நிச்சயமாய் தொடர்ந்து நீங்க வசனங்களை படிப்பதனால வாழ்க்கை தானாய் மாறும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு கடைபிடித்தால் என்னால் மிக உறுதியாய் சொல்ல முடியும், உங்கள் சூழ்நிலை எதுவாயினும் நிச்சயமாய் இது மாற முடியும். கண்டிப்பாய் டெனிஸ் அவர் வாழ்க்கையில தான் நடந்தது. தற்கொலை எண்ணத்தோட போராடி கொண்டிருந்த ஒருத்தர், கண்டிப்பாய் தற்கொலை எண்ணம் என்பது ஒரு அசுத்தத்தின் கிரியை. சந்தர்ப்ப சூழ்நிலை, நெருக்கடி, என்னால முடியல, என்னால சமாளிக்க முடியல, அதனாலதான் நான் இந்த யோசனையில இருக்க இல்லை. உண்மையில் அது உங்கள் முடிவல்ல நண்பர்களே, உங்கள் மேல் திணிக்கப்பட்ட ஒரு எண்ணம், அசுத்தத்தினால் திணிக்கப்பட்ட ஒரு எண்ணம். உங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி, உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழக்கும்படி, உங்க வாழ்க்கையில பின்வாங்கும்படி, உங்க வாழ்க்கையில தோல்வி அடையும்படி. தோல்வியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, பின்வாங்குதலை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, இந்த முடிவுக்கு அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் இது முடிவல்ல, இது வெறும் தொடக்கம், மாபெரும் வேதனைக்கான தொடக்கம். அசுத்தம் டெனிசா அவங்க வாழ்க்கையில தான் திணித்தது. ஆனா எந்த கர்த்தர் வார்த்தையை டெனிசா பெற்றுக்கொண்டாங்களோ, அந்த வார்த்தையை கடைபிடித்த தருணம் தற்கொலையிலிருந்து கர்த்தர் அவங்களை விடுதலை செய்தார். இன்னைக்கு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை டெனிசாவுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, சாட்சி கேளுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். பிற்பாடு நான் உங்களுக்காய் தேவனுடைய வழிகாட்டுதலை கொடுப்பேன். யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாள் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. யார் நீங்கள் ஆலோசனை பெற விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு ஒரு ஜப உதவி தேவையானால், ஆவிக்குரிய உதவி தேவையானால், இங்கே தேவன் கண்டிப்பாய் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். சாட்சி கேளுங்கள் இப்பொழுதே. மை
என் பேரு டெனிசோ பெட்ரோ. நான் மூணு தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்ன பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சுடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால மூணு தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு. என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்க எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்தா மாதிரி கிடையாது. விவைஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களை நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துகிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ண, ஃபாஸ்டிங் இருந்தேன். பரிசுத்த ஆவியானவருக்காக இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்ட, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுதான் என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதும் என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுவது சாத்தியமா இல்லையா? 12 ஆவிக்குரிய அடையாளங்களை நீங்கள் ஜெயிக்க முடியுமா இல்லையா? ஒருவேளை நீங்க அதோட சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சமாளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நண்பர்களே, அசுத்தத்தோட நம்ம சமாளித்துக் கொண்டு வாழ முடியாது, அசுத்தத்தோட சகித்து கொண்டு வாழ முடியாது. எப்படி யோசிங்க. இல்ல இல்ல, இது என்னுடைய வாழ்க்கை முறை, நான் என்ன செய்யறது, இப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க அப்படி வாழ வேண்டும் என்று கட்டாயம் இல்லை நண்பர்களே. நீங்கள் அப்படி வாழ விரும்பாவிட்டால், ஆனா நீங்க முயற்சி எடுக்க தயக்கம் காட்டுகிற ஒருவராய், போராட விரும்பாத ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாய் இது சாத்தியம் அல்ல. ஆனா உங்களுக்கு விருப்பம் உண்டு, வழி தெரியாவிட்டால் நான் சொல்கிறேன், சாத்தியம். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். இந்த அசுத்தத்தை நாம் ஜெயிக்க முடியும். இந்த இருள் உங்க வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட முடியும் நிச்சயமா. எப்படி? தேவனுடைய வார்த்தை. பைபிள் வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, அந்த வார்த்தை நமக்குள் செல்லும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, இதை குறித்து ஆராய்ச்சி பூர்வமான ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, இவ்வுலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. உங்கள் போராட்டம் உங்களுடைய போன காலத்தினுடைய பாதிப்பு இல்லை நண்பர்களே, உங்கள் தலையெழுத்து அல்ல. இவ்வுலகத்தில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகள், இருளின் சேனைகள், அதுதான் உங்க வாழ்க்கை பின்பாய் பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் எடுத்து செல்வீர்கள், ஆனால் அந்த வார்த்தை, அந்த வசனம் உங்களை இந்த பாதிப்பிலிருந்து கண்டிப்பாய் விடுதலையாக்க முடியும். இந்த ஆராய்ச்சி பூர்வமான வீடியோ கவனிங்கள். பிற்பாடு நான் உங்களுக்கு சொல்வேன், எந்த நாள் உங்களுக்கான சரியான நாள், நீங்கள் என்ன செய்தால் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். வீடியோ கவனிங்கள். இப்பொழுதே மனித மூளையின் பைபிளின் விளைவுகள். தற்காலிகமாய் பைபிள் ஈடுபாட்டு மையத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வில், OCBE-யினால் பரிசுத்த வேதகமத்தை வாசிப்பதனால் மனித மூளையில் ஏற்படும் மாபெரும் வல்லமையை குறித்து ஆதாரத்தை வெளிப்படுத்தியது.
இந்த மையமானது 8 வயது முதல் 80 வரையில் இருக்கிற 40,000 அமெரிக்கர்களை வைத்து இந்த ஆய்வை நடத்தியது. ஆரம்பத்தில் நோக்கமானது மக்கள் பரிசுத்த வேதகமத்தை எவ்வளவு பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நடத்தையில் என்பதை கண்டறிவதாக தான் இருந்தது. இருப்பினும் எதிர்பாராத ஒன்றை அவர்கள் கண்டடைந்தார்கள். அது ஆய்வினுடைய முக்கிய சாராம்சமாய் மாறியது. வாரத்துக்கு ஒரே ஒரு தரம் பைபிள் படிக்கிற அந்த விஷயமானது ஆலயத்திலே போதகர் சொல்லும்போது பைபிள் எடுங்கள் என்னோடு சேர்ந்து படியுங்கள் என்று சொல்லும்போது மக்கள் படிப்பதையும் சேர்த்து சிறிய விளைவுகளுக்கும் குறைவான விளைவுகளையே ஏற்படுத்தியது. வாரத்துக்கு இருமுறை வாசித்ததும் சிறிய விளைவுகளிலேயே குறைவாகவே இருந்தது. அதே போல் வாரத்துக்கு 3 தரம் வாசிப்பது என்பது ஒரு சிறிய முன்னேற்றத்தை காண்பித்தது. இருப்பினும் ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு என்னவென்றால் ஒரு வாரத்துக்கு 4 தடவை பைபிள் வாசித்த பொழுது அல்லது அதை விட அதிகமாக எண்ணிக்கையானது மிக பெரும் அளவிலே மாறியது. தனிமை உணர்ச்சியினுடைய அளவு 30% சரிந்தது. கோபம் 32% சரிந்தது. முறைகளிலே கசப்பு உணர்ச்சி, திருமண வாழ்க்கை, பிள்ளைகள், நண்பர்கள் 40% வரை அது சரிந்தது. குடிப்பழக்கமானது 57% சரிந்தது. ஆவிக்குரிய தேங்கிய நிலைமையினுடைய தன்மை 60% வரை சரிந்தது. ஆபாச பட காட்சிகளை பார்க்கிற விஷயம் 61% வரை சரிந்தது. நேர்மறையான குணாதிசயங்கள் குறித்த காரியங்களை பார்க்கும் போது விளைவுகள் மிக பெரும் அளவிலே அதி அற்புதமா இருந்தது. ஒருவருடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளுதல் 200% அதிகரித்தது. சீஷர்களை உருவாக்குதல் 230% அதிகரித்தது. ஒருவருடைய எண்ணத்திலே தேவனுடைய வார்த்தையை வைப்பது 407% வரை அதிகரித்தது. இந்த எல்லா ஆய்வினுடைய முடிவுகளும் சேர்த்து ஒரு தகவலை நமக்காய் கொடுத்தது. ஒரு தீர்மானத்துக்கு வரும்படியாக ஒருவர் தன்னை அந்த அளவு பைபிளிலே கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ எவ்வளவு அதிகமாய் முடியுமோ அவ்வளவு அதிகமாய். இது கிறிஸ்துவ விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவையையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. இந்த வார்த்தை தான் உங்களுக்காய் கொடுக்கப்பட போகிறது. வெள்ளிக்கிழமை அன்று மாலை 7 மணி, காலை முதல் ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் எந்த நேரமும் வரலாம். விசேஷமாய் மாலை 7 மணி. உங்கள் போராட்டம் எதனோடு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நான் உறுதியாய் நம்புகிறேன். மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்லை நண்பர்களே. உலகத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டம் உண்டு. நீங்க தவறான ஒரு போராட்டத்தை ஒருவேளை செய்து கொண்டிருக்கலாம். மற்றவங்களோட நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா உங்க போராட்டம் ஆவிக்குரியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் அதில் ஜெயிக்க. நண்பர்களே, இந்த நேரம் நாம் ஜபத்துல ஒன்றிணைவதற்கு பதிலாய் ஞாயிற்றுக்கிழமை அன்று 22ஆம் தேதி நம் ஆலயத்தில் நடந்த விசேஷமான கூட்டத்தின் சாட்சி மாபெரும் அற்புதங்களின் நாளில் மக்கள் பெற்ற அற்புதம். தண்ணீர் பருகியது மூலமாய், ஜீவ தண்ணீரை பருகியது மூலமாய் அந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். பிற்பாடு நாம் ஒன்றிணை போகலாம், ஒன்றிணையலாம். ஜபத்திலே கர்த்தர் உதவியை தேடும்படியாய் சாட்சிகளை பாருங்கள் இப்பொழுதே. என்ன மாற்றம்
முடியாத உட்கார முடியாத வேலை செய்ய முடியாம இருந்தேன். அதுக்கப்புறமா நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்தேன், தண்ணி கொடுத்தாங்க, விசுவாசத்தோடு குடிச்சு ரொம்ப பண்ணி மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். என்ன ஒரு அற்புதமான வல்லமையான மாபெரும் சாட்சிகள் நண்பர்களே. அதே நேரத்தில் நடந்தது, கூட்டத்தில் வந்த அதே நேரத்தில் மக்களுக்கு இது நடந்தது. நீங்கள் திரையில பாத்தீங்க, இப்ப நேரடியா ஆலயத்தில் நடக்கிறத பாத்தீங்க. இனி எதற்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும் நண்பர்களே? எதற்காய் நீங்கள் சகித்து கொண்டிருக்க வேண்டும்? நீங்கள் ஜெயிக்க விரும்பினால், உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையானால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நேரடியாய் விலாசத்துக்கு வாருங்கள். விசேஷமாய் நான் உங்களை வரவேற்றது வெள்ளிக்கிழமை, மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி. நம் போராட்டம் மனுஷனோட அல்ல, நம் போராட்டம் ரத்தத்தோட அல்ல, நம் போராட்டம் சரீரபூர்வமானதல்ல, நம் போராட்டம் ஆவிக்குரியது. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்க உங்க வெளிப்புற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு விலகி செல்வதை பார்ப்பீர்கள். உட்புறத்துல நீங்க ஜெயிக்கும் போது கண்டிப்பாய் நீங்க வெளிப்புறத்துல ஜெயிக்காதிருப்பது சாத்தியமே அல்ல. உட்புறத்துல நீங்க ஜெயித்தால் கண்டிப்பாய் உங்கள் வெளிப்புற பிரச்சனையை நிச்சயமாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் உறுதியாய் சொல்கிறேன், உங்கள் உட்புறத்தில் நடக்கிற இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் வெளிப்புறத்தில் உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு என்னுடைய சிறப்பு அழைப்பு. தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படி நண்பர்களே நாம் ஒன்றிணையலாம். இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். இயேசுவராக இயேசுவே, இந்த செய்தியை மக்கள் யாரெல்லாம் கேட்டார்களோ, யார் கவனித்தார்களோ, யார் அதை மனசுக்குள் கொண்டு சென்றார்களோ, யார் அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரம் நான் நம்புகிறேன் அவர்களோடு நீர் பேசுகிறீர். இதான் உனக்கான வாய்ப்பு என்று நீ அவருக்கு சொல்லுகிறீர். உட்புறத்திலே நீ ஜெயித்தால் வெளியிலே நீ ஜெயிப்பாய் என்பதை அவருக்கு நீ தெளிவாக்குகிறீர். ஒருவேளை இவரால் வெளியில இருக்கிற இந்த போராட்டங்களை ஜெயிக்க முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை. காரணம், இவர் உட்புறத்திலே தோற்றுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பயத்துக்கு தோற்றுக் கொண்டிருக்கிறார், குற்ற உணர்ச்சிக்கு தோற்றுக் கொண்டிருக்கிறார், சந்தேகத்துக்கு தோற்றுக் கொண்டிருக்கிறார், தயக்கத்திற்கு தோற்றுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது எப்படி இவரால் வெளியிலே ஜெயிக்க முடியும்? எனவேதான் இந்த நேரம் நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே, இவர் உட்புறத்துக்குள் இருக்கிற தயக்கங்களை மீண்டு வர உதவி செய். இவருக்கு என்ன வழி என்று ஒருவேளை இதுவரை தெரியாதிருந்தால் இன்றைக்கு வழி காண்பிக்கப்பட்டது. இந்த ஆவிக்குரிய போரில் இவர் ஜெயிக்க இவருக்கு உதவி செய்யும் தேவன். வெளிப்புற பிரச்சனைகளை இவர் மீண்டு வரும்படி இந்த நேரம் என் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தினர், தனிமையானவர், வயதானவர், இளம் வயதினர் எல்லோர் மீது நானும் பாதுகாப்பு வைக்கிறேன். பரிசுத்தாவி தாமே இவர்கள் ஆத்மாவை ரட்சிக்க வழி செய்வாராய். இந்த நபர் எந்த நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தால் தகப்பனே, உன் சக்தி, உன் வார்த்தை சென்று அந்த நபரை தொடுவதாய். இயேசுவின் பெயரால் ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் நன்றி இயேசுவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், பலப்படுத்தப்பட்டீர்கள் இயேசுவின் பெயரால். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராய். நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை சென்று வாருங்கள். மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். ஒளித்தன் ஆடையாய் நம் தேவன் ஆழ்கின்றார். இருள் நடுங்குமே, இருள் நடுங்குமே. மகாதிவனை பாடுவோம், மகாதிவனை காணுவோம். காலம் யாவுமே அவரென்று மாழ்கின்றார்.
ஆதி அந்தமாய் ஆதி அந்தமாய் மூவொரு தேவன் தந்தை ஆவிசுதன் ஆட்டுக்குட்டியாய் ராஜசிங்கமாய் மகா